Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah wa syukurillah wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi ahlillah. Amma ba'd, faqad qala Allah ta'ala fil Qur'an al-Azim wal Furqan al-Majid, بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإن يمسسك الله بضر فلا كاشف له. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. سبحانك لا فهم لنا إلا ما فهمتنا innaka antal alamul ghuyub. Rabbi shrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatan min lisani yafqahu qawli. Rabbi zidni 'ilma. அருளன்பு பண்பின் அளவற்ற முந்தன் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன் அல்லாஹ். வையகத்து மக்கள் வாழ்வாங்கு வாழ வான்வரை வாங்கித்தந்த வதலுமி சொல்லாம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அவுலியாக்கள், அம்பியாக்கள், ஷுஹதாக்கள் அனைவர்களின் மீதும் நம்மவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் என்று நவட்டுமாக. கணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலாவுடைய கிருபையினால் இஸ்லாமிய மாதங்களின் இரண்டாவது மாதமாக இருக்கக்கூடிய சஃபர் மாதத்தின் இரண்டாவது வார ஜும்ஆவிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது. ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு தனிச்சிறப்பு இருக்கிறது, தனி விசேஷத்தன்மை இருக்கிறது. அதிலே இந்த சஃபர் மாதத்திலே நடக்கக்கூடிய நடந்த அனைத்து நற்காரியங்களுமே, அனைத்து நற்செயல்களுமே இந்த சஃபர் மாதத்திலே தான் நடந்தது என்பதை வரலாறு கூறுகிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய திருமணமும் இந்த மாதத்திலே தான் நடந்தது என்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, மாற்று மத சகோதரர்கள் சில மாதங்களை அவர்கள் பீடை மாதமாக ஒதுக்கி வைத்திருப்பார்கள். அவர்கள் ஆடி மாதத்தை ஆகாத மாதம் என்பதாக சொல்லிக் கொண்டு இருப்பார்கள். அதே போன்று அறிவு ஞானம் இல்லாத சில முஸ்லீம்கள் கூட இந்த சஃபர் மாதத்தை பீடை மாதம் என்பதாக சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த மாதத்திலே எந்த ஒரு நற்செயல்களும், எந்த ஒரு நல்ல காரியமும், எந்த ஒரு நல்ல விஷயங்களும் இல்லை நடக்கக்கூடிய நடக்கக்கூடாத அளவுக்கு இந்த மாதத்தை, இது ஒரு பீடை மாதம். இந்த மாதத்திலே எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது, எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்யக்கூடாது என்று மார்க்கத்தை விளங்காதவர்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட மாதம் அல்ல இந்த மாதம். இந்த சஃபருடைய மாதம் இருக்கிறது பலவிதமான சுபகாரியங்கள், பலவிதமான நல்ல அமல்கள் செய்யக்கூடிய செய்த நடந்த ஒரு மாதம் தான் இந்த சஃபருடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த மாதத்திலே தான் ஹஜரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய இந்த இருவருடைய திருமணம், இந்த இருவருமே நமக்கு ஒரு ரோல் மாடலாக, முன்னுதாரணமாக திகழ்
அமர்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கண்டிருக்கிறோம். இந்த இருவருடைய வரலாறுகளை நாம் படிப்போமேயானால் மிகச்சிறந்த ஒரு வரலாறு இருக்கிறது. ஹஜரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை ஃபாத்திமாக்கள் இருக்கிறார்களோ இருந்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை ஃபாத்திமாக்களுக்கும் ஒரு மூன்று காரணம் தான் இந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. உலகத்தில் இருக்கக்கூடிய ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்ற பெயரை வைத்திருக்கக்கூடிய அனைத்து ஃபாத்திமாக்களுக்கும் ஒரு ரோல் மாடல் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. எப்படிப்பட்ட மேன்மையானவர்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். அலிவதிகளுக்கும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் பிறந்த மக்களிலே ஆண் மக்கள் மூன்று பேர் இருக்கிறார்கள். ஒன்று ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, மூன்றாவது முஹ்ஸின் ரலியல்லாஹு அன்ஹு என மூன்று ஆண் மக்கள். ரெண்டு பெண் மக்கள், ஒன்று உம்மு குல்சூம், ரெண்டு ஸைனப். தன்னோடு பிறந்த சகோதரிகளுடைய அந்த பாசத்தின் காரணமாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனது பெண் குழந்தைகளுக்கும் அவர்களுடைய பெயரையே வைத்திருக்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய சகோதரிகள் உம்மு குல்சூம் என்ற ஒரு சகோதரியும், இரண்டாவது ஸைனப் என்ற ஒரு சகோதரி. இந்த இரண்டு சகோதரியுடைய பெயரை தனது பிள்ளைகளுக்கு தனது பெண் குழந்தைகளுக்கு வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் மீது எந்த அளவுக்கு பாசமாக இருந்திருப்பார்கள். இன்று எத்தனையோ உம்முகுல் சூம்கள் இருக்கிறார்கள், இன்று எத்தனையோ சைனப்புகள் இருக்கிறார்கள், எத்தனையோ ஃபாத்திமாக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை இருக்கிறதா, பாசம் இருக்கிறதா, நேசம் இருக்கிறதா, எதுவுமே இல்லை. கூட பிறந்த சகோதரிகளுக்கு மத்தியில பல வருஷமா பேசுகிறது, பல வருஷங்கள் சண்டை செஞ்சிருவது. சின்ன காரியம் தான், அவ்வளவு பெரிய காரியம் இல்ல, அவ்வளவு ஒரு பெரிய விஷயம் இல்ல, சின்ன விஷயம். அந்த விஷயத்துல மனசு மன சங்கடமாக மனசுதான் ஏற்பட்டு விடுகிறது இருவருக்கு மத்தியில். ஆனால் சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாம் பார்ப்போமே ஆனால் சஹாபா பெண்மணிகளுடைய வரலாறுகளை நாம் எண்ணி பார்ப்போமே ஆனால் அவர்கள் அந்த எந்த அளவுக்கு ஒற்றுமையோடு இருந்தார்கள், எந்த அளவுக்கு பாசத்தோடு இருந்தார்கள் என்பதை நாம் அடைய பயனடைந்து கொள்ளலாம், படித்துக் கொள்ளலாம். இது வரலாறு படிப்பதற்கு யாருக்கு நேரம் இருக்கிறது? மொபைல்களையும் செல்போன்களையும் நோண்டுவதற்குத்தான் நேரம் இருக்கிறது, அது கூட நமக்கு நேரம் பத்தவில்லை. அந்த மொபைல்களை நோண்டுவதற்கு கூட 24 நேரம் ஒரு சில பேருக்கு பத்தல. தொழுகை போது மற்ற நேரம் இல்ல, ஒரே செல்போன்களை நம்ம எழுந்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி இருக்க போகும்போது வரலாறுகளை ஹிஸ்டரிகளை படிப்பதற்கு நமக்கு எங்க நேரம் இருக்கிறது? அல்லாஹ் பாதுகாக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறுகள், சஹாபாக்களுடைய வரலாறுகள், நபிமார்களுடைய வரலாறுகள், சஹாபா பெண்மணியுடைய வரலாறுகள், இவைகளெல்லாம் படிப்பதற்கு இவைகளுக்கெல்லாம் அதிகமான நூல்கள் இருக்கிறது. நிறைய நூல்கள் இமாம்கள் எழுதியிருக்கிறார்கள். அதை நாம் படித்து உணர்வுமே ஆனால் அந்த அளவு நம்ம அமல் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். ஆக கண்ணியமானவர்களே, ஹஜரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மூன்று ஆண் குழந்தைகள், ரெண்டு பெண் குழந்தைகள். மூன்று ஆண் குழந்தைகள்ல ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, முஹ்ஸின் ரலியல்லாஹு அன்ஹு. பெண் குழந்தைகள் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா, ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா என்பது வரலாற்றிலே பதிய வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப இவங்களுக்கு, அதாவது இந்த சகோதரியுடைய பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா தன் குடும்பத்துல முக்கியமானவங்களுடைய பேரை வைக்கிறதுல எந்த தவறும் இல்லை அப்படிங்கிறத நம்ம மார்க்கம் கூறுகிறது. பிற்காலத்துல கூட ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மகள் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கூட திருமணம் முடித்திருப்பதாக சரித்திரம் கூறுகிறது.
அவர்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்திருக்கிறது. அவர்கள் 40,000 திருகம் மகள் கொடுத்து அவர்களை திருமணம் முடித்திருக்கிறார்கள் என்ற ஒரு வரலாறு இருக்கிறது. அந்த திருமணமும் இந்த சஃபருடைய மாதத்திலே தான் ஏற்பட்டது. ஃபாத்திமா ரலியல்லாஹுன்ஹா அவர்களுடைய இன்னொரு மகளை, ஜைனப் என்று சொல்லக்கூடிய இன்னொரு மகளை, ஹஸரத் அப்துல்லா இப்னு ஜஃபர் ரலியல்லாஹு அவர்கள் திருமணம் முடித்திருக்கிறார்கள். ஜஃபர் இப்னு, அதாவது அப்துல்லா இப்னு ஜஃபர் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களை திருமணம் முடித்திருக்கிறார் என்பது வரலாறு கூறுகிறது. ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை பல பேர் பெண் கட்டி வந்திருக்கிறாங்க. ஆனா ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களை வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, தேர்வு செஞ்சிருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, பல பேர் பெண் கேட்டாங்க, கேட்டுட்டே இருந்தாங்க. அப்ப என்னிடத்திலே பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் என்னிடம் சொன்னார், யா அலி, அலி ரலியல்லாஹு அவர்களே, நீங்களும் போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே பெண் கேளுங்களேன் என்று கேட்கும் பொழுது ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள், நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே பெண் கேட்பதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது, எனக்கு என்ன தகுதி இருக்கிறது நான் போய் பெண் கேட்கிறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு மனசுல ஆசை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளை எப்படியாவது நிக்கா முடிக்கணும் அப்படிங்கறது என் ஆசை, ஆனா என்கிட்ட என்ன தகுதி இருக்கு. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சிறப்பையும் அலி ரலியல்லாஹு அன்ஹா சிறப்பையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் பல நூல்களை நாம் புரட்டி பார்க்க வேண்டும். அவர்களுக்கு என்றே சில நூல்கள் இமாம்கள் எழுதியிருக்கிறார்கள், அதை படிக்க வேண்டும். அப்ப ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன போது, அப்ப இந்த விஷயத்தை சொல்வதற்கு எனக்கு வார்த்தை வரவில்லை. அலி ரலியல்லாஹு சொன்னான், எனக்கு தெரியும் மகளை பெண் கேட்பதற்காக வந்திருக்கிறீர்கள் என்ற விஷயம் எனக்கு தெரியும். அதே சமயம் நீங்க திருமணம் முடிப்பீர்களே ஆனால் மகளுடைய தொகை எவ்வளவு வைத்திருக்கிறீர்கள், மகள் கொடுப்பதற்கு என்ன வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னதையும் ஹஜரத் அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கு மகள் கொடுக்கிறதுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மகள் கொடுக்கிறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு பார்த்து, யா அலி, உங்களிடத்திலே ஒரு நாள் உருக்கு சட்டையை அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டதே, அந்த உருக்கு சட்டை எங்கே என்று கேட்டார்கள். போர் செல்வதற்கு முன்பதாக அவர்கள் அந்த ஆயுதங்கள் தாக்காமல் இருப்பதற்காக வேண்டி தான் மேடையில போட்டிருப்பாங்க, அது பேர் தான் உருக்கு சட்டைன்னு சொல்றது. அந்த உருக்கு சட்டை உங்களிடத்திலே அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது, அது என்ன ஆனது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் கேட்கிறாங்க. அவங்களுடைய மகளை திருமணம் முடிப்பதற்காக வேண்டி இருந்தார். அப்ப அதாவது சில பேர் கேட்டாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட, நீங்க ஹம்ஸா ரலியல்லாஹுடைய மகளை நீங்க திருமணம் முடித்திருக்கலாமே என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நானும் ஹம்ஸா ரலியல்லாஹுங்களும் ஒரே தாயிட்ட பால் குடிச்சிருக்கிறோம், ஒரே தாயிட்ட பால் குடிச்சிருக்கிறோம். அப்படி பால் குடித்ததின் காரணமாக அவர் எனது சகோதரராக இருக்கிறார். அப்ப நான் வந்து நிகாஹை முடிப்பது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிலையில
ஹஜரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தனது கணவனிடத்திலே ஒரு சட்டையை கொடுத்து, இந்த சட்டையை விட்டு குதித்து ஏதாவது சாப்பிடுவதற்கு உணவு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான். பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள், மருமகன், இஸ்லாத்தினுடைய நானாவது ஜனாதிபதி, அவர்களுடைய சரித்திரம் பாருங்க. அப்ப அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த சட்டையை எடுத்துக்கொண்டு வெளியே செல்கிறார்கள். அந்த சட்டை ஆறு திருகத்திற்கு விலை போனது, ஆறு திருகம். அப்ப அந்த ஆறு திருகத்தை வித்துட்டு ஆறு திருகத்தை என்ன செஞ்சாங்க, கையில வச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு ஏழை வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல, யா அலி, அலி ரலியல்லாஹுவர்களே, சாப்பிடுவதற்கு எனக்கு எதுவுமே இல்லை, ஏதாவது இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்ட பொழுது அலி ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, அந்த ஆறு திருகத்தையுமே அப்படியே கொடுத்து விட்டாரு. அந்த துணியை வித்த ஆறு திரியத்தை அப்படியே பயிரத்தால் என்ன செஞ்சாங்க, அந்த ஏழைக்கு கொடுத்துட்டாங்க. இந்த சமயத்துல ஒரு கிராமவாசியுடைய ஒரு தோட்டத்தை போன்று ஒருத்தர் என்ன செய்யறாரு, ஒட்டாரத்துல வர்றார். ஒட்டாரத்தில் வந்துட்டு இருக்க போகும்போது அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, யா அலி, அலி ரலியல்லாஹுவர்களே, நீங்கள் இந்த ஒட்டகத்தை வாங்கி கொள்ளுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இந்த ஒட்டகத்தை நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். விலை எவ்வளவு, நூறு திரிகம். அப்ப அடியெல்லாம் சொல்றாங்க, இந்த ஒட்டகத்தை வாங்குற அளவுக்கு எனக்கு சக்தி இல்லையே, எனக்கு காசு இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல போகும்போது அதுக்கு அவர் சொன்னாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க இப்ப வாங்கிக்கோங்க, காசை வந்து பின்னால் வந்து கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே என்ன செஞ்சாங்க, ஹசரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க அந்த ஒட்டகத்தை வாங்கிடுறாங்க. அப்படி வாங்கிட்டு போக போகும்போது இன்னொருத்தர் அப்படி என்கிட்ட வர்றார், யா அலி, அலி ரலியல்லாஹு அவர்களே, இந்த ஒட்டகம் எனக்கு பிடிச்சிருக்குது, இந்த ஒட்டகத்தை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். இந்த ஒட்டகத்தை எனக்கு தாங்க, நான் உங்களுக்கு 160 திரியங்கள் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். உங்களுக்கு 160 திரியம்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னையும் அடிவதில் சொல்லாம, நான் ஏற்கனவே ஒட்டகம் வாங்கியிருந்தேன், அந்த ஒட்டகத்துக்கு இதுவரைக்கும் நான் காசு கொடுக்கல, என்ன காசு இல்லை அப்படின்னு சொல்ல போகும்போது இவங்க சொன்னாங்க, 160 திரியம்சம் நான் கொடுக்குறேன், அதுல 100 திரியத்தை அவர்கிட்ட அந்த ஒட்டகம் யார்கிட்ட வாங்கினீங்களோ அவங்கள்ட்ட கொடுத்துருங்க, மீதி 60 திரியம்சம் இருக்குது, இந்த 60 திரியத்தை வந்து நீங்க எம்எல்ஏக்கு கொண்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சொன்னதோட ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதை அப்படியே என்ன செஞ்சாங்க, அவங்க சொன்னது மாதிரியே நடந்துக்கிட்டு அந்த 60 திரியம்சம் என்ன செஞ்சாங்க, வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க. உடனே ஹஜரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தனது கணவரிடத்துல கேட்கிறாங்க, ஆறு திரியத்திற்கு நாம் கொடுத்த அந்த சட்டை விலை போனது, இப்ப நீங்க கொண்டு வந்திருக்கிறது 60 திரியம் கொண்டு வந்திருக்கிறீங்க, எப்படி வந்துச்சு, என்ன காரணம் சொல்லி கேட்க போகும்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, விஷயத்தை சொல்றான். ஒன்னு ரெண்டு பேரும் சந்தோஷமா, சரி அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா இதை வச்சு எனக்கு பல இரட்டிப்பாக அல்லாஹ் நன்மை கொடுத்திருக்கிறான், பல மனதை எனக்கு அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறார், ஆறு திரியத்துக்கு பகரமாக 60 திரியத்தை எனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னான். உடனே இந்த விஷயத்தை ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்றான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் இந்த விஷயத்தை சொல்றாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது ஒட்டகத்துல ஒருத்தர் உங்களை பார்க்கறதுக்காக வந்தாருல, ஒட்டகத்தை உங்களுக்கு கொடுத்தாருல, அது யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா, அவங்க தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படின்னு சொல்றான். அவங்க தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். சரி, அந்த ஒட்டகத்தை 160 திரியம் கொடுத்து வாங்கினாங்கல்ல, அந்த வாங்கினவங்க யாரு தெரியுமா, அவங்க தான் ஹசரத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, இன்பமாக இருக்கட்டும் துன்பமாக இருக்கட்டும் எல்லா நிலைகளிலுமே கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் ஒன்று சேர்ந்து தனது வாழ்க்கையை கழிப்பார்களே, ஆனால் சின்ன விஷயமா இன்னைக்கு பார்த்தோம், சின்ன சின்ன விஷயத்துக்கும் பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு, எல்லாம் பாதுகாக்கணும். அது அந்த விஷயம் எங்க போய் இது வரைக்கும் போயிருந்து தலாக் வரைக்கும் போயிருது, ஏகப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்ட தலாக்குடைய விஷயங்கள், எல்லாம் பாதுகாக்கணும், எல்லாம் பாதுகாக்கணும்.
கோபமான அல்லாஹ்வுக்கு ஆன்மான விஷயங்கள்லேயே கோபமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் தலாக் விஷயம் தான். நீங்க எத்தனை பெண்கள் எத்தனை ஆண்கள் இன்னைக்கு என்ன செய்யறான், பிரிந்து வாழ்ந்துகிட்டே இருக்கிறான், என்ன செய்யறதுன்னு தெரியாமலே வாழ்ந்துகிட்டே இருக்கிறான். தலாமுறை பிரச்சனை, நல்லா பாதுகாப்பு நல்லா பாதுகாப்பணும். அல்லாஹ் தாலா கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் அல்லாஹ் ஒன்றான ஒற்றுமையோடு வாழக்கூடிய தோஃபீக் அல்லாஹ் கொடுக்கணும். அல்லாஹ் ஜல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் எதை கேட்டோம் எதை சொன்னோம் அதன்படி கட்டுப்பட்டு வாழக்கூடிய நன் மக்களாக அல்லாஹ் ஆக்குவானாக இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.